ஸோ எல்லோருக்கும் வணக்கம். ஸோ என்னோடய பேர் ராதாகிருஷ்ணன். ஸோ வெல்கம் பேக் டு த தகவல்கள் .com சேனல். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா கூகுள் மை பிஸ்னஸ். கூகுள் மை பிஸ்னஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒரு ப்ராடக்ட் ஆர் பிஸ்னஸ் ஆர் உங்களோட சர்வீஸ் எதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லணும், டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எப்படி நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணி கஸ்டமர் நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணணும், சேல்ஸ் கொண்டு வரணும், லீடு கொண்டு வரணும் அப்படின்னா கூகுளே அலோவ் பண்ணுறாங்க. கூகுள் மை பிஸ்னஸ் அதாவது உங்களோட பிஸ்னஸை கூகுளில் வந்து லிஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கஸ்டமருக்கு வந்து சர்ச் பண்ணுறப்ப கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறப்ப உங்களோட லிஸ்டிங்கை உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயிலாக நாங்கள் கஸ்டமருக்கு ஷோ பண்ணுறோம், அதாவது யூஸருக்கு நாங்கள் ஷோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் ஆரம்பித்தது தான் வந்து கூகுள் மை பிஸ்னஸ். அப்படின்னா நம்மளோட லிஸ்டிங்ஸ் எல்லாமே அதாவது நம்மளோட பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கூகுளில் நம்ம அப்லோட் பண்ணி வச்சுட்டா ஆன்லைன்லேருந்து வர கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து நம்மளோட சர்வீஸையோ இல்லை நம்மளோட ப்ராடக்டையோ வந்து வாங்குவாங்க. ஸோ அதுதான் மெயின் யூஸ் ஆஃப் கூகுள் மை பிஸ்னஸ். இது வந்து கூகுளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களோட டேட்டா சர்வீஸை வச்சுருக்காங்க. அதாவது நம்மளோட பிஸ்னஸ் டீட்டெயில் என்ன, நம்ம பிஸ்னஸ் எங்கே இருக்குது, நம்ம பிஸ்னஸோட ஃபோன் நம்பர் என்ன, நம்ம பிஸ்னஸ் எத்தனை வருஷமாக அங்கே இருக்குது, எத்தனை பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் பக்காவாக அவங்க வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கீவேர்டு வந்து போட்டுட்ருக்கோம், என்னோடய சைக்கிளில் நம்மளோட சர்க்கிள் இப்போ என்னோடய வீடு இருக்குன்னு வச்சுக்கேன், நான் ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடை வச்சுருக்கேன். இப்போ நான் ஒரு சைக்கிள் ரிப்பேர் பண்ணணும், என்கிட்ட ஒரு சைக்கிள் இருக்குது ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் இப்போ சர்ச் பண்ணுறேன் சைக்கிள் ரிப்பேர் ஷாப்ஸ் நியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு. சர்ச் பண்ணுறப்ப பாருங்கள் இந்த லிஸ்டிங்ஸ்லாம் வருதுங்களா. ஸோ இதுதான் கூகுள் உங்களோட பிஸ்னஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் வந்து உங்களுக்கு சர்க்கிள்லேயே நிறைய பிஸ்னஸ்லாம் இருக்கும். பாருங்கள் குமார் சைக்கிள் ஷாப், மை எம்சிஎம் சைக்கிள் ஒர்க்ஸ், எஸ்பிஎம் சைக்கிள் ஷாப்ஸ், இதெல்லாமே ஒவ்வொரு பிஸ்னஸோட லிஸ்டிங்ஸ். அதாவது ஒவ்வொரு பிஸ்னஸ் இதில் பாருங்கள் குமார் சைக்கிள் ஷாப்ஸ்ன்னு இருக்குங்களா. ஸோ அதோட அவங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், கூகுள் ரிவ்யூஸு, அவங்களோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, அந்த சர்வீஸ் அவங்க வச்சுருக்காங்கிறது வந்து சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே இந்த லிஸ்டிங்ஸில் இருக்கும். இதே மாதிரி நிறையா பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்கும். அதை வச்சு நம்ம எது நல்லதுன்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குமார் சைக்கிள் ஷாப்பை எடுத்துக்கோங்க. அந்த அவங்க பாருங்கள் 7 ரிவ்யூஸ் இருக்குது, 4.9 ரேட்டிங்ஸ் இருக்குது, அவங்களோட அட்ரஸ் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அதே மாதிரி நிறைய லிஸ்டிங்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். அதில் எது நம்மளுக்கு வீட்டுக்கு பக்கமாக இருக்குது, இப்போ நான் ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஷாப் வச்சுருக்கேன், ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா எது என்னோடய வீட்டு பக்கத்தில் இருக்குது, யார் சர்வீஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து அதை வச்சு தான், அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அவங்க கஸ்டமராக கன்வெர்ட் ஆவாங்க இந்த குமார் சைக்கிள் ஷாப்பு. இதே மாதிரி நிறையா பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்களோட ரேட்டிங்ஸ் என்ன, அவங்களோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம செக் பண்ணிவிட்டு தாராளமாக அவங்க சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா, இதில் வந்து ரொம்ப பெரிய பெனிஃபிட் இருக்குது. இப்போ டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் வச்சுருக்கோங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்கள் பிஸ்னஸை ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணால் மட்டுமே தான் வந்து உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண முடியும் ப்ரீவியஸ் எல்லாமே. ஆனால் இதில் வந்து சப்போஸ் அப்படி பண்ணால் கூட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துச்சுன்னா அவங்க பேச்சுவாக்கிலே அப்படியே வந்து போயிடும். பட் ஆனால் கூகுள் மை பிஸ்னஸில் அவங்க ரிவ்யூஸாக கொடுக்கலாம், அதாவது உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த அக்கௌண்ட்டு பேன் ஆகிற முடிக்கும். அதாவது உங்கள் பிஸ்னஸோட நீங்களாக க்ளோஸ் பண்ணுற வரைக்கும், அப்படி இல்லையா கூகுள் அவங்க ஓன் சர்வர்ஸை க்ளோஸ் பண்ணுற முடிக்குமோ அந்த ரிவ்யூஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அந்த பிஸ்னஸோட லிஸ்டிங்ஸில் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் உங்கள்கிட்ட கொடுக்குறீங்க, ஒரு கஸ்டமருக்கு அவர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து அவருக்கு ஞாபகம் இருக்குமா இந்த இடத்துல கடையில் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாது. சரிங்களா, ஆனால் இந்த கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸில் என்ன ஆகும்னா அவர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிஸ்டிங்ஸில் போட்டுட்டாருன்னா அது வந்து அவராக ரிமூவ் பண்ணுற முடிக்கும், அப்படி இல்லைனா கூகுள் இல்லைனா நீங்களாக ரிமூவ் பண்ணுற முடிக்கும், போகவே போகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுறீங்க, அவங்க கூகுள் ரிவ்யூவில் பாசிட்டிவாக கொடுத்துட்டு போயிருக்காங்க, வேற ஒருத்தர் வந்து அந்த ரிவ்யூஸை படிச்சுட்டு உங்களுக்கு கஸ்டமராக மாறுவாங்க. இது ப்ரீவியஸ் அதாவது டிஜிட்டல் எரா வரத்துக்கு முன்னாடி எப்படின்னா ஒரு ப்ராடக்டை வாங்கி சர்வீஸை யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு நல்லா இருந்தாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்த வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவாங்க. அதுவே அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்காது. ஒரு 10 ஒரு 2 பேர் 3 பேர்த்துக்கு தான் ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் இந்த கூகுள் மை பிஸ்னஸில் 10 பேருமே ஞாபகம் வச்சுருப்பாங்க. இந்த கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங் க்ரியேட் பண்ண உடனே அந்த லிங்க்கை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை எதுக்கோ ஷேர் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கில் இருக்கிற லிஸ்டிங்கோட டீட்டெயில்ஸ் வச்சு உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வச்சு அவங்க எப்போ வேணால் அந்த சர்வீஸ் ஆர் ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இந்த கூகுள் மை பிஸ்னஸோட பெரிய பாசிட்டிவ் ஃபியூச்சர்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன்.
இதே சப்போஸ் நெகட்டிவ் ரிவ்யூஸ் அதாவது உங்கள் ப்ராடக்ட் பிடிக்கல அப்படின்னா கூட போடுவாங்க, ஆனால் அந்த 10 ஒருத்தர் தான். ஸோ உங்களோட ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நம்பியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா கொடுப்பீங்க. அந்த நல்லா கொடுக்குறது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த கூகுள் மை பிஸ்னஸ் கண்டிப்பாக லிஸ்டிங் பண்ணாவே தான் வந்து அந்த பாசிட்டிவோட ரிவ்யூஸ் எல்லாமே நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். அதாவது உங்கள் நல்ல கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஹோல்ட் பண்ண முடியும். அவங்க உங்களோட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அதாவது உங்கள் சர்வீஸ் ஆர் ப்ராடக்ட் அப்படி யூஸ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ பாருங்கள் இந்த மனோஜ் பாலா பைத்தன்யா அப்படிங்கிறவர் இந்த குவாலிட்டி நல்லா இருக்குது, சேலத்திலே நல்லா ட்ரஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் 2 இயர்ஸ் அதாவது 2 இயர்ஸ் முன்னாடி வந்து ஒருத்தர் இப்போ சொன்னல அந்த வியூஸ் ரிவ்யூஸ்லாம் நேர அந்த டிஜிட்டல் இரா வரதுக்கு முன்னாடி ஒருத்தர் நல்லதாக இருந்தாலும் அது அப்படியே வளர்க்க ஒரு 1 or 2 months மறந்துடும். பட் ஆனால் அந்த டிஜிட்டல் ரிவ்யூஸ் கூகுள் ரிவ்யூஸ் அதில் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க, ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருக்காங்க, அவங்க பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா, அது எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த ரிவ்யூஸ் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அப்படியே தான் இருக்கும். அப்போ என்ன உங்களுக்கு ப்ளஸ்ன்னா புதுசாக வர கஸ்டமர் உங்களோட ப்ரீவியஸ் ரிவ்யூஸை பார்ப்பாங்க, கண்டிப்பாக பார்ப்பாங்க. அதில் இப்போ 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு சர்வீஸ் வாங்கியிருக்காங்க அவங்க நல்லான்னு கொடுத்துருக்காங்க, 1 இயர் முன்னாடி ஒருத்தர் வாங்கியிருக்காரு, அதாவது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்காங்க, 1 month பிஃபோர் யாரோ வாங்கியிருப்பாங்க, ஸோ அவங்க ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டினியூஸாக நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூஸாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இந்த ஆள் இந்த ப்ராடக்ட்டு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிறது, அந்த கஸ்டமர் கன்வெர்ட் ஆகிறது, சேலாக கன்வெர்ட் ஆகிறது 100 to 100 வந்து 90% கண்டிப்பாக சான்சஸ் அதிகமாக இருக்குது டிஜிட்டல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில், இந்த கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங்ஸில் சரிங்களா. நான் இதுக்கு முன்னாடி சொன்னது வந்து ஒரு ப்ரமோஷன் பண்ணுறீங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு 7 to 8% தான் இதுக்கு முன்னாடி அதாவது டிஜிட்டல் ஏரா வரதுக்கு முன்னாடி வந்து பாசிபிளாக இருந்துச்சு. பட் ஆனால் டிஜிட்டல் ஏரா வந்த பின்னாடி ஆல்மோஸ்ட் நீங்கள் 100% வந்து அஃப்லியேட் மார்க்கெட்டிங்கோ இல்லை மார்க்கெட்டிங்கோ ப்ரொமோஷனோ பண்ணுறீங்கன்னா ஆல்மோஸ்ட் மினிமம் 75 to 80% கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் கிடைக்கும். ரீச் கிடைக்கிறது இல்லாமல் அது ப்ராஃபிட்டாகவும் கன்வெர்ட் ஆகும், சேலாகவும் கண்டிப்பாக கன்வெர்ட் ஆகும் சரிங்களா. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். உங்களோட பிஸ்னஸ் சைக்கிள் ஷாப்பாக இருக்கலாம், இல்லை டிவி ரிப்பேர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை சிசிடிவி கேமரா சேல்ஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை எஸ்இஓ மார்க்கெட்டிங்காக இருக்கலாம், இல்லை ஹோட்டல்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை ஜுவல்லர் ஷாப் வச்சுருக்கீங்க, கடன் கொடுக்கறது வச்சுருக்கீங்க, நகைக்கடன் கொடுக்கறது வச்சுருக்கீங்க, இல்லை சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிறது, எல்லா கடைக்குமே அதாவது எல்லா பிஸ்னஸ்க்குமே இந்த கூகுள் மை பிஸ்னஸ் லிஸ்டிங் கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். எங்களோட கிளைண்ட்ஸே எல்லோரும் வந்து நாங்கள் இந்த கூகுள் மை பிஸ்னஸோட அவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அவங்க எல்லாருமே ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு முன்னாடியெலாம் வந்து ஒரு 10% தான் வந்து எனக்கு கிளைண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க ஆன்லைன் வந்து, ஏன்னா எனக்கு எப்படி பண்ணுன்னு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் சொல்லி கொடுத்ததுலேருந்து எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து 45 to 50% அபோவாக 10 கிளைண்ட் வந்துட்டு இருந்த இடத்துல 10-20 கிளைண்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நம்ம கூகுள் மை பிஸ்னஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இப்போ என்கிட்ட அக்கௌண்ட் இல்லை, கூகுள் மை பிஸ்னஸ் டீட்டெயில் என்கிட்ட பிஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது, எனக்கு டிஜிட்டலாக எப்படி கூகுள் மை பிஸ்னஸில் லிஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னு பார்க்கலாம். இப்போ கூகுள் மை பிஸ்னஸ் போனீங்கன்னா சைன் இன் ஆப்ஷன் இருக்கும், அதாவது உங்கள் அக்கௌண்ட் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு நீங்கள் சைன் இன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போகும், உள்ளே போயிட்டு நீங்கள் லிஸ்டிங்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும் சரிங்களா. அங்கே ஆட் லொக்கேஷன் அப்படின்னு ஒரு இது இருக்குது, ஆட் லொக்கேஷனுக்கு போயிட்டு ஆட் அ சிங்கிள் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் என்டர் பண்ணணும். ஆட் லொக்கேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அ சிங்கிள் லொக்கேஷன் ஓகேங்களா. அங்கே கொடுத்த உடனே ஃபைண்ட் அ மேனேஜ் யுவர் பிஸ்னஸ், உங்கள் பிஸ்னஸோட நேம் நீங்கள் சூஸ் பண்ணணும். உங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் இருக்கும், அந்த பிஸ்னஸோட நேம் டீட்டெயில் நேமை வந்து நீங்கள் என்டர் பண்ணும். நீங்கள் பாருங்கள் ராம் அசரி ஸ்வீட்ஸ் இருக்கா, ஸோ நாம் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து மகாலட்சுமி ஸ்வீட்ஸ் ஸ்டால் சரிங்களா, இதுதான் நம்ம பிஸ்னஸோட நேம். ஸோ நம்ம நேமை டைப் பண்ணிவிட்டு என்டர் எடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஸோ இதுதான் வந்து பிஸ்னஸ் நேமானு கேட்குது, ஆமாம். ஸோ கிளிக் நெக்ஸ்ட். ஸோ சூஸ் கேட்டகரி, இதில் எல்லாமே வந்து கேட்டகரி, இப்போ வந்து சைக்கிள் ஷாப்பு ஸ்வீட்ஸ் அதெல்லாமே இண்டிவிஜுவல் கேட்டகரி, அதுக்கு என்ன கேட்டகரின்னு சொல் கொடுக்குறோமோ அதுதான் வந்து கூகுள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் சரிங்களா. நீங்கள் கேட்டகரி மாற்றி கொடுக்கக்கூடாது. இப்போ ஸ்வீட் ஷாப் நான் வச்சுருக்கேன் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் கேட்டகரியாக கொடுக்கூடாது, இல்லை சைக்கிள் ஷாப் வச்சுருக்கேன் ஸ்வீட் தான் என்னோட கேட்டகரின்னு தப்பாக கொடுக்கக்கூடாது. கரெக்டாக நீங்கள் என்ன பிஸ்னஸோ அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். ஸ்வீட் ஷாப்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் டெசர்ட் பஃபர்ட் அது என்ன கேட்டகரி அந்த கேட்டகரி கரெக்டாக கொடுக்கணும். நெக் கிளிக் நெக்ஸ்ட். ஸோ இங்கே பாருங்கள் டூ யூ வாண்ட் டு ஆட் அ லொக்கேஷன் கஸ்டமர்ஸ் கேன் விசிட், இப்போ நீங்கள் வச்சுட்டுருக்க பிஸ்னஸ் கஸ்டமர் வந்து பார்ப்பாங்களா, இல்லை கஸ்டமர் வந்து பை பண்ணுவாங்களா, இல்லை ஃபோன் பண்ணி மட்டும் போய் பண்ணால் சர்வீஸ் ஏரியா மட்டும் பண்ணுவீங்களா. இப்போ சில வந்து பஞ்சர் கடைன்னு இருக்கும்,
ஓன்லி பஞ்சர் ஒட் அதாவது பஞ்சர் ஆச்சுன்னா உங்கள் ஏதோ சம்திங் ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஆச்சுன்னா அங்கே மட்டும் வந்து பஞ்சர் ஒட்டிட்டு போவாங்க. அது வந்து கஸ்டமர் வந்துட்டு போகிற இடத்துல அந்த மாதிரி பிஸ்னஸ் அது கிடையாது சரிங்களா. இந்த இது என்ன பிஸ்னஸ்னால் கஸ்டமர் உங்கள் பிளேஸுக்கு வந்து அவங்க ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வாங்கிட்டு போகிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட இந்த நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கிறது வந்து மகாலட்சுமி ஸ்வீட் ஸ்டால். ஸோ அதில் வந்து கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவாங்க சரிங்களா. அதுக்கு நான் வந்து எஸ்ன்னு சூஸ் பண்ண போகிறேன். புரியுதுங்களா இது எதுக்குன்னு? உங்கள் லொக்கேஷனில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு. ஆமாம், இங்கே இந்த ஸ்வீட்ஸ் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறோம். அது உங்களோட பிஸ்னஸுக்கு வந்து டிஃபராக இருந்தால் நீங்கள் நோன் கொடுத்துக்கலாம். கிளிக் நெக்ஸ்ட். ஸோ அட்ரஸ், இது எல்லாத்துக்குமே தெரியும். உங்களோட அட்ரஸ் வந்து ப்ராப்பராக கரெக்டாக எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இல்லாமல் நம்ம அட்ரஸ் என்ட்ரி பண்ணோம். ஏன்னா குல் கோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெரிஃபிகேஷன் கோட் ஒன்று வந்து உங்கள் அட்ரஸ்க்கு வந்து போஸ்ட் கார்டாக வரும் சரிங்களா. நான் அட்ரஸ் ட்ரை பண்ணுறேன். ஸ்ட்ரீட் அட்ரஸ், உங்கள் அட்ரஸை கரெக்டாக எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எந்த பின்கோடு எரர் இல்லாமல் என்டர் பண்ணிக்கோங்க. கிளிக் நெக்ஸ்ட் சரிங்களா. டூ யூ ஆல்சோ சர்வ் கஸ்டமர் அவுட் சைட் திஸ் லொக்கேஷன்? இப்போ நான் சொன்னல உங்கள் கஸ்டமர் உங்கள் இடத்துல வந்து சர்வ் பண்ணுவாங்களா, அதாவது விசிட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டல. அதே மாதிரி நீங்கள் உங்கள் கஸ்டமர் ஒரு இடத்துல இருக்காங்க சரிங்களா, நீங்கள் உங்கள் லொக்கேஷன் அதாவது உங்கள் பிஸ்னஸோட லொக்கேஷன் வந்து சேலம் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட கஸ்டமர் நாமக்கல் இல்லை ஈரோடு இல்லை தருமபுரியிலேருந்து கால் பண்ணி அந்த சர்வீஸ் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சர்வீஸ் கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் சர்வீஸ் பண்ணுறீங்களான்னு உங்களை கூகுள் வந்து கேட்குது. ஏன்னா சப்போஸ் அந்த கீவேர்டு உங்களோட ஸ்வீட் ஸ்டால் இருக்குல்ல, ஸ்வீட் ஸ்டால் தான் உங்களோட கீவேர்டாக வச்சுக்கோங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கீவேர்டு வரணும். அந்த கீவேர்டு போட்டு தருமபுரியில் யாரோ ஒருத்தர் சர்ச் பண்ணுறாங்க ஸ்வீட் ஸ்டால்ஸ் இன் சேலம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுறாங்கன்னா அவங்களோட அட்ரஸ் வந்து தருமபுரி, உங்களோட பிஸ்னஸ் லிஸ்டிங் இருக்கிற அட்ரஸ் வந்து சேலம் சரிங்களா. அந்த இடத்துக்கும் கால் பண்ணாலும் உங்களால் சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோனா நோன்னு கொடுங்க சரிங்களா. எஸ் ஐ ஆல்சோ சர்வ் தெம் அவுட் சைட் மை லொக்கேஷன், அதாவது சேலத்தில் இருந்துக்கிட்டு தருமபுரியில் கஸ்டமர் வந்தாலும் உங்களால் டெலிவரி பண்ண முடியுமா இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமா, உங்கள் ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்க முடியுமான்னு கேட்குது கூகுள். ஆமானா? ஆமாம், முடியும், என்னாலையும் சர்வீஸ் பண்ண முடியும், ப்ராடக்ட்டும் சென்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோன் கொடுங்க சரிங்களா. கிளிக் நெக்ஸ்ட். ஆட் த ஏரியாஸ் இப்போ கேட்குங்க. இப்போ அந்த மாதிரி பண்ண முடியும்னா எந்தெந்த இடத்துக்கு பண்ண முடியும் சரிங்களா. இப்போ நீங்கள் நாங்கள் சேலத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்ட்ரீட் ஸ்டால் சேலத்தில் இருக்குது. தருமபுரியிலேருந்து ஃபோன் பண்ணி எனக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்றாங்க, கண்டிப்பாக நாள் டெலிவரி பண்ண முடியும். அதேமாதிரி நாமக்கல், அதேமாதிரி ஈரோடு சரிங்களா. இந்த மூணு லொக்கேஷன் அதாவது உங்களால் எந்தெந்த இடத்துல பாசிபிளாக வந்து டெலிவரி பண்ண முடியும், ப்ராடக்ட் அவங்க கஸ்டமர் கேட்குற ப்ராடக்டை உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும்னு நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா. உங்களுக்கு நியரஸ்ட் இருக்கிற சிட்டி ஆர் அதில் எல்லாமே லொக்கேஷன் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து நாமக்கல் சூஸ் பண்ணுறேன், அடுத்து வந்து ஈரோடு, அடுத்து வந்து தருமபுரி சரிங்களா. அந்த மூணு லொக்கேஷனும் என்னால் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் கஸ்டமர்கிட்ட சரிங்களா அப்படின்னு நான் நம்புகிறேன். அதை வந்து நான் கூகுள்கிட்ட சொல்கிறேன். ஸோ அப்போ கூகுள் என்ன பண்ணுன்னா தருமபுரி இல்லை ஈரோடு இல்லை நாமக்கல்ல யாராவது ஸ்ட்ரீட்ஸ் பற்றி கேட்டு நம்மளோட லிஸ்டிங்கை கொண்டு போய் அவங்ககிட்ட காட்டும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட ரிவ்யூஸு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க கஸ்டமர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி நம்மகிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட ஆர்டர் பிளேஸ் பண்ணால் நம்ம டெலிவரி பண்ணுறோம். அவங்க பிடிச்சிருந்தா அது ரிவ்யூஸ் கொடுப்பாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவுட் சைட் பை லொக்கேஷனும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது அந்த ஒரு ரீசன் தான். இது வந்து ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் நீங்கள் கொடுத்து வைக்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ டீட்டெயில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்களோ அது ரொம்ப பெனிஃபிட். எப்பமா கூகுள் மை பிஸ்னஸ் என்ன பண்ணுன்னா உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயிலும் பக்காவாக வாங்கிட்டு அதில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படும் டீட்டெயில் ஐ மீன் எங்கெங்கெல்லாம் வந்து கஸ்டமர் சர்ச் பண்ணுறாங்க எந்த டீட்டெயில் ஃபிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான லிஸ்டிங்ஸ் எல்லாமே கொண்டு போய் சர்வ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சைக்கிள் ரிப்பேர் ஷாப் இது பண்ண உடனே நியர் மீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க. அது இல்லாமல் சைக்கிள் ரிப்பேர் ஷாப்ஸ்னு மட்டும் இந்த நியர் மீ கீவேர்டை கொடுக்காம சைக்கிள் ஷாப்ஸ் ரிப்பேர் ஷாப்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை கொண்டு வந்து அதில் காட்டும். அது சேலமாக இருக்கலாம் இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், கஸ்டமர் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபோன் நம்பர் ஓகேங்களா. முக்கியமாக கூகுள் மை பிஸ்னஸ் ஆன்லைன் மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே வந்து ஃபோன் நம்பர் மூலயமா வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் கரெக்டான நம்பர் கொடுக்கணும், அக்செப்ட் பண்ணுற நம்பர் கொடுக்கணும். அதாவது என்ன அக்செப்ட் பண்ணுற நம்பர்னால் நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒரு உங்களால் வந்து கால் எடுக்க முடியாது இல்லை நீங்கள் வேறு பிஸ்னஸ் இருக்கீங்க
அதாவது நீங்கள் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னா தயவு செஞ்சு யார் கால் அட்டன் பண்ணுவாங்களோ, இப்போ வந்து மேக்ஸிமம் ஒரு 12-18 hours வச்சுக்கோங்களேன், நைட் 8 hours விட்டுட்டு மீதி இருக்கிற நேரத்தில் உங்கள் பிஸ்னஸ் சர்வீஸ் ரிலேட்டடாக யாரோ கால் பண்ணால் அதுக்கு அட்டன் பண்ணணும், கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். அட்லீஸ்ட் அட்டன் பண்ண முடியலன்னா கூட அந்த மிஸ்டு காலை பார்த்துட்டு நீங்கள் கஸ்டமருக்கு கான்டாக்ட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து ஒவ்வொரு மிஸ்டு காலும் ஒவ்வொரு காலும் உங்களுக்கு லீடாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கு உண்டான வந்து அது யார் அக்செப்ட் பண்ணுவாங்களோ, ஐ மீன் யார் அந்த காலை ப்ராப்பராக எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களோ அந்த நம்ம அவங்களோட நம்பர் கொடுங்க. உங்களோட பிஸ்னஸ் நீங்களே பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட நம்பரே கொடுங்க. அப்படி இல்லை என்னால் வந்து கடையில் வந்து கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் என்னால் எடுக்க முடியாதுன்னா வீட்டில் யார் இருக்காங்களோ இல்லை குழந்தைங்களோ வீட்டில் வந்து படித்த பசங்க இருக்காங்களோ அவங்கள்ட்ட நம்பர் கொடுத்து இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா 90% வந்து ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் வந்து கால் மூலிமா தான் லீடு வரும். அடுத்து வந்து வெப்சைட்டும் கேட்குறாங்க, ஐ டோன்ட் ஹாவ் வெப்சைட்னு கொடுத்துருங்க இப்போதைக்கு. அந்த டீட்டெயில்ஸை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, ஃபினிஷ் முடிஞ்சிச்சு. இப்போ மகாலட்சுமி ஸ்வீட் ஸ்டால் அப்படிங்கிறத வந்து கூகுளில் நம்ம அப்ளிகேஷனாக போட்டுட்டோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ப்ரொமோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. அதேமாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் இதுக்கு முன்னாடி டிஜிட்டல் ஏற வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் பண்ணிங்கன்னா அது எவ்வளோ பேத்துக்கு போய் சேருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. ஒரு 10 பேத்துக்கு போவோம், ஒரு 20 பேத்துக்கு போவோம் அப்படின்னு நீங்களாக ஒரு எக்ஸெப்ஷன் அதை அசம்ஷன் பண்ண முடியுமே தவிர எக்ஸாக்டாக இவ்வளோதான் போச்சு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியாது. பட் ஆனால் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் உங்களால் எல்லாமே பண்ண முடியும். இப்போ நீங்கள் 1 ரூபா அமௌண்ட் போட்டு ஆடோ இல்லை ப்ரொமோஷனோ பண்ணுறீங்கன்னா அந்த 1 ரூபாவில் யார் யார் எவ்வளோ பார்த்தாங்க. இப்போ ஒரு 1000 ரூபா போட்டு ஒரு ப்ரொமோஷன் பண்ணுறீங்கன்னா அந்த 1000 ரூபாவில் எத்தனை கிளைண்ட்ஸ் பார்த்தாங்க, எத்தனை பேர் அதில் கால் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் வந்து அதை சேலாக கன்வெர்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறது பக்கா டீட்டெயிலோட உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒருத்தர் வியூ பண்ணிவிட்டு மட்டும் போயிருக்காரு, அவர் கால் பண்ணலன்னா அந்த டீட்டெயில் கிடைக்கும். ஒருத்தர் கால் பண்ணுறாரு டேரெக்டாக ஆனால் வியூ பண்ணலன்னா அதுவும் டேரெக்டாக கிடைக்கும். ஸோ ஒருத்தர் வந்து அந்த பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி க்ளோஸ் ஆகிட்டாரு அப்படின்னா அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த பிஸ்னஸ் லிஸ்டிங்கில் இந்த டிஜிட்டலில் எல்லாமே டேட்டா தரவாக பக்காவாக வச்சுருப்பாங்க கூகுள் மை பிஸ்னஸ். ஸோ அதை தான் பண்ண சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ரெஸ்பாண்ட் டு த கஸ்டமர் ரிவ்யூஸ். இப்போ பாசிட்டிவாக ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னா வச்சுக்கோங்க, தேங்க்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரிப்ளை பண்ணணும். அப்போ வந்து புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே கஸ்டமர் ரிப்ளை பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஓனரும் ரிப்ளை பண்ணியிருக்காரு, அப்போ கஸ்டமர் அண்ட் ஓனர் ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கு, அதை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுக்கு சேலாக கன்வெர்ட் ஆவாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஃபினிஷிங் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்தா ஒரு 2 seconds வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஆட் பிஸ்னஸ் அவர்ஸ். ஸோ ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு டைமிங் இருக்கும், சரிங்களா. ஸோ சில பேர் வந்து காலையில் 7:30 வந்து ஆரம்பித்து நைட்டு வந்து ஒரு 9:00 முடிக்கிருப்பாங்க. சில பிஸ்னஸ் காலையிலேருந்து மத்தியானம் முடிக்கிறக்கும், சில பிஸ்னஸ் மத்தியானத்துலேருந்து சாயங்காலம் முடிக்கும், சில பிஸ்னஸ் சாயங்காலத்துலேருந்து நைட்டு முடிக்கும் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 6:30 ஆரம்பித்து ஈவினிங் பிஎம் ஆரம்பித்து 9:30-11 PM முடிக்க இருக்கும். இந்த சலூன்லாம் வச்சுக்கோங்களேன், காலையில் நைட்டு மட்டும் தான் ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அப்போ என்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அந்த இடத்துல மட்டும் ஓப்பனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 24 hours ஓப்பன் கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஆனால் கண்டிப்பாக இருக்க முடியாது. சில பிஸ்னஸ் மட்டும்தான் 24 hours இருக்கும், ஆனால் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு நைட் ஒரு 8-10 hours வந்து க்ளோஸில் தான் இருக்கும். அதனால் நீங்கள் பிஸ்னஸ் அவர்ஸ் எல்லாமே காட்டுது 24 hours கொடுத்துடலாமா அப்படின்னு சொன்னால் அது யாருமே நம்ப மாட்டாங்க, அது ஃபேக்காக டீட்டெயில் மாதிரி இருக்கும், சரிங்களா. எப்பயுமே இந்த பிஸ்னஸ் இந்த ஆன்லைன் இதில் வந்து பிஸ்னஸ் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப எல்லாமே வந்து ட்ரூவாக ஜென்யூனாக கொடுக்கணும். உங்கள் பிஸ்னஸில் என்ன இருக்குது, நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, உங்கள் ப்ராடக்டோட காஸ்ட் என்ன, நீங்கள் எப்போலேருந்து எப்போ அவைலபிளாக இருக்கீங்க, உங்கள் அட்ரஸ் என்ன, உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் டீட்டெயில் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, எல்லாமே பக்காவாக கொடுத்துருங்க. அதுதான் வந்து கஸ்டமருக்கு எவ்வளோ நீங்கள் ஜென்யூனாக இது பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களை நம்புவாங்க, சரிங்களா. எந்த அளவுக்கு எந்த டைமிங்கில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னு கூட கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே வச்சுக்கோங்க, ஒரு 7:30-7:00 ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஸ்வீட்ஸால் நான் 7:00 ஓப்பன் பண்ணுறேன், 7 க்ளோஸ் பண்ணுறது வந்து 9. ஏன்னா வெனஸ்டே வந்து சில இந்த பிஸ்னஸ் வந்து மார்னிங் முடிக்கியிருக்கும், அதனால் நீங்கள் டைமிங் நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணுறது அதாவது உங்கள் பிஸ்னஸ் என்ன இதில் இருக்கும் இது எல்லாமே சாம்பிளுக்கு தான் நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம், இந்த டீட்டெயில் அப்படியே எதுவுமே இல்லை. நீங்கள் சாம்பிளுக்கு சொல்லி தான் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் என்ன டைமிங்கில் இருக்கோ அந்த டைமிங்கை கரெக்டாக கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி சில டைமிங்கில் வந்து டிஃபர் ஆகும், நீங்கள் ஆஃப்டர்நூன் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்சு நைட் முடியலாம், இல்லை மார்னிங் ஆரம்பிச்சு ஆஃப்டர்நூன் முடியலாம். அது என்ன டைமிங்கோ அதை நீங்கள் டைமிங் கரெக்டாக கொடுத்துக்கணும். ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஆட் பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷன், அதாவது உங்கள் பிஸ்னஸோட டீட்டெயில் என்ன, என்ன தான் பண்ணுறீங்க நீங்கள், வெறும் பேர் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் வேணும். என்ன என்ன இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்வீட்ஸ் சொல்லியிருக்கலாம், என்ன ஸ்வீட்ஸ் இருக்குது,
ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நீங்கள் பே பண்ணுவீங்களா, அதாவது டெலிவரி பண்ணுவீங்களா, இல்லை எப்படி உங்கள் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, அதாவது எப்படி கொடுக்குறீங்க, எப்படி டெலிவரி பண்ணுறீங்க, என்னென்ன ப்ராடக்ட்லாம் உங்கள்கிட்ட இருக்குது, எவ்வளோ காஸ்ட்டில் இருக்குது, இது எல்லா டீட்டெயிலுமே நம்ம கண்டிப்பாக வந்து கூகுள் மை பிஸ்னஸில் கொடுக்கணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் எதுக்குன்னா, நீங்கள் யார், நீங்கள் என்னதான்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுங்க, ரொம்ப லென்த்தாக கொடுக்க வேணும், ஷார்ட்டாக ஒரு 2-3 ஸ்டேட்மெண்ட்ஸில் கொடுங்க போதும். நான் இதில் பாருங்கள், ஸ்வீட்ஸ் ஸ்டால் இன் அவர் ஏரியா, வி ப்ரொவைட் பெஸ்ட் குவாலிட்டி ஸ்வீட் அண்ட் வி ஆல்சோ சப்போர்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக நான் முடிச்சிருக்கேன். நீங்கள் உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில் என்னவோ அது ஷார்ட்டாக கொடுத்துருங்க. ஸோ அடுத்து வந்து ஆட் ஃபோட்டோஸ். இப்போ உங்கள் பிஸ்னஸ் இருக்குன்னா ஃபோட்டோஸ் கண்டிப்பாக எடுங்க, ஏன்னா ஃபோட்டோஸும் தான் ரொம்ப முக்கியம் இந்த டிஜிட்டல் இதில், சரிங்களா. கூகுள் மிஷினில் இப்போ பார்த்தாங்கன்னா, இப்போ ஓகே உங்கள்கிட்ட குவாலிட்டியாக இருக்குது, இப்போ நீங்கள் பேக்கரி வச்சுருக்கீங்கன்னா பேக்கரியில் எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால நேரில் வந்து பார்க்க முடியாது. சப்போஸ் நீங்கள் வீடியோவோ இல்லை ஃபோட்டோவோ போட்டிங்கன்னா ஓகே இந்த இடத்துல இவங்க குவாலிட்டியாக வச்சுருக்காங்க, ஃபோட்டோஸ் எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க, பேக்கரி செய்கிற இடத்துல நீட்டாக வச்சுருக்காங்க, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுவும் நீட்டாக இருக்கும், அதாவது ப்ராடக்ட்டு நீட்டாக இருக்கும் அப்படின்னா. சும்மா ஒரு சாம்பிளுக்கு வந்து ஒரு இமேஜ் எடுத்து நான் கூகுளில் எடுத்து போடுறேன். பட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட ஓன் இமேஜ், அதாவது உங்கள் ஓன் ப்ராடக்டோட இமேஜஸ் எல்லாமே, ஷாப்ஸோட இமேஜஸ் எல்லாமே எடுத்து அந்த நீங்கள் வந்து கூகுள் மெயில் லிஸ்டிங்ஸில் கொடுக்கணும். அப்லோட் ஆகிட்டுருக்கு, நெக்ஸ்ட் விட்டுருங்க. இதை நீங்கள் இத்தனை ஃபோட்டோ வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து அடுத்து பாருங்கள், கிளைம் யுவர் 2000 ருபீஸ் ஃப்ரீ அட்வர்டைசிங் காஸ்ட். கூகுள் என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொருத்தரும் கூகுள் லிஸ்டிங் ஆட் பண்ணுற அவங்க எல்லாத்துக்குமே வந்து 2000 ரூபா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்குது. அது எதுக்குன்னா, நீங்கள் உங்கள் பிஸ்னஸை எங்ககிட்ட ஆட் பண்ணதுக்கு மிக்க நன்றி, இங்கே 2000 ரூபா ஃப்ரீ கூப்பன் இருக்குது, அதை வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எடுத்த உடனே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆன்லைனில் போட்டிங்கன்னா எடுத்த உடனே யாரும் பார்க்க முடியாது, அதை லைட்டாக கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும், அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஆனால் உங்கள்கிட்ட இனிஷியலாக அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால கூகுளே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 2000 ருபீஸ் தருது, அதை வச்சு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்கலாம், சரிங்களா. இதை பற்றி என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்கிறேன். பட் ஆனால் இந்த 2000 ரூபாங்கிறது வந்து பெரிய அமௌண்ட். ஸ்டார்டிங்காக இப்போ என்கிட்ட பிஸ்னஸ் இருக்குது, ஆல்ரெடி நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், என்னோட பிஸ்னஸ் தான் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு தான் என்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு, இந்த ஆன்லைன் ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட அமௌண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கும் ஒரி பண்ணாமல் கூகுளே வந்து 2000 ரூபா கொடுத்து நீங்கள் அதை பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுங்கள் ஆன்லைனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு 2000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கிளைம் பண்ணுறது நான் எப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். அது கூகுள் ஆட்ஸில் தான் போய் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ பிஸ்னஸ் ப்ரொஃபைல் இஸ் ஆல்மோஸ்ட் ரெடி, கிளிக் கண்டினியூ. அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இப்போ கூகுள், அதாவது உங்கள் பிஸ்னஸை வந்து நம்ம கூகுளில் ஏற்றியாச்சு, டீட்டெயில்ஸ் எல்லாமே ஏற்றியாச்சு, மகாலட்சுமி ஸ்வீட் ஸ்டால், உங்கள் அட்ரஸ் இருக்குது. இப்போ இன்ஃபோவில் போய் பாருங்களேன், நீங்கள் கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே பக்காவாக இருக்கும். இது அண்டர் ரிவ்யூல் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா கூகுள் உங்களுக்கு ஒரு போஸ்ட் கார்டு சென்ட் பண்ணும் வித் கோடோட 5 டிஜிட் ஆர் 6 டிஜிட் கோடோட உங்களுக்கு ஒரு போஸ்ட் வரும். அதுக்கு தான் வந்து அட்ரஸ் எல்லாம் வந்து எந்த பழையும் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். போஸ்ட் வந்த உடனே அந்த நம்பரை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கூகுள் மை லிஸ்டிங்கில் போட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து, அதாவது உங்கள் அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆன மாதிரி அது வந்து லைவுக்கு வந்துடும். கூகுள் மை பிஸ்னஸ் லைவுக்கு வந்த பின்னாடி கஸ்டமர்ஸ்க்கு எல்லாருமே ஷோ பண்ண ஆரம்பிக்கும். இதுவரை இப்போதைக்கும் உங்களோட டீட்டெயில் நீங்கள் ஏற்றிட்டு கூகுள்கிட்ட கொடுத்துட்டீங்க, அந்த கூகுள் அவங்க என்ன பண்ணால் டேட்டாவில் எடுத்து வச்சுப்பாங்க, பட் ஆனால் லைவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. அந்த அக்கௌண்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ண பின்னாடி தான் வந்து அவங்க லைவ் கஸ்டமருக்கு கொண்டு போய் காட்டுவாங்க. அங்கே கொடுத்த எல்லா டீட்டெயிலுமே இங்கே இருக்கும். அங்கே பார்த்தீங்களா 2000 ரூபா ஃப்ரீ இருக்குது. அந்த ஆடு கூப்பனை வந்து நம்ம ரிடீம் பண்ணிக்கலாம், அதாவது யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில். இதில் பாருங்கள், மார்க் ஹேஸ் டெம்பரவரி க்ளோஸ்டு அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இப்போ ஏதோ இஷ்யூ ஆச்சு, ஒர்க்கர்ஸ் இஷ்யூ இல்லை ஏதோ ப்ராடக்ட் இஷ்யூ, 1 மந்த் உங்கள் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெம்பரவரியாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு மாதத்தில் உங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 20-30 கால் நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டுருக்கீங்க, ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டுருக்கீங்க. அந்த ஒரு மாதத்தில் 20-30 பேர் கால் பண்ணுறாங்க, பட் ஆனால் உங்களால் டெலிவரி பண்ண முடியலை, சரிங்களா. அந்த 20-30 பேர்த்தில் யாராவது ஒருத்தர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணலை, பர்சனல் இஷ்யூனால நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, காண்டாக்ட் நம்பரும் அட்டன் பண்ண முடியாது, சரிங்களா. அந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னா மார்க் ஆஸ் டெம்பரவரிலி க்ளோஸ். நீங்கள் என்ன பண்ணால் பிஸ்னஸ் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் வந்து கூகுள் வந்து உங்களோட பிஸ்னஸை கஸ்டமருக்கு காட்ட மாட்டாங்க, சரிங்களா. இது ரொம்ப பெரிய பாசிட்டிவ்,
ஏன்னா சப்போஸ் அவங்க பார்த்து உங்களால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியலன்னா பத்தில் ஒருத்தராவது போய் நெகட்டிவ் ரிவ்யூஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மார்க் கேஸ் டெம்பரவரி க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அந்த 1 month ஆர் 2 month வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து கூகுள் வந்து கஸ்டமர்ஸ்கிட்ட காட்டாது, சரிங்களா? அப்போ வந்து உங்களோட பிஸ்னஸ் ரொம்ப சேஃபாக இருக்கும், உங்கள் ரெப்புடேஷன் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இதில் பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ், நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட பேக்கரி, அதாவது உங்களோட ப்ராடக்ட் எப்படி இருக்குது, உங்களோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டுருக்கு, இதுக்கு முன்னாடி எப்படி ஆரம்பித்தது, இப்போ எப்படி இருக்குது, இன்னும் எப்படி பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களே வந்து வெப்சைட் கொடுக்கறதுக்கு ஃப்ரீ வெப்சைட்டு தராங்க. ஆனால் பட் ஆனால் நான் வெப்சைட்டை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். நீங்கள் கொடுத்த டீட்டெயில் வச்சு அவங்களே வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் ஜஸ்ட்டு பப்ளிஷ் தான் பண்ணணும். பட் ஆனால் நான் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பக்காவாக சொல்கிறேன். ஸோ அடுத்து வந்து ப்ராடக்ட்ஸ், உங்களோட ப்ராடக்ட் என்னென்னலாம் இருக்குது. இப்போ ஸ்வீட்ஸ் இருக்குன்னா எத்தனை வகையான ஸ்வீட்ஸ் இருக்குது, அதில் ஸ்வீட்ஸு வந்து ஸ்வீட்ஸோட இமேஜஸ் எப்படி, அது மேக்கிங் பண்ணுற வீடியோ எப்படி. ஸோ அது எல்லா டீட்டெயிலுமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணணும். ஏன்னா அதுதான் கஸ்டமருக்கு நீங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குற எல்லா இன்ஃபர்மேஷனும் பாசிட்டிவாகவும் ஜென்யூனாகவும் கொடுக்க தான் கஸ்டமர் உங்கள் மேலே ட்ரஸ்ட் அதிகமாகும். அதிகமானால் தான் அவங்க வந்து உங்கள் ப்ராடக்டை பை பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ இது அப்புறமேட்டு வந்து ஓம் அவ்வளோதான் முடிஞ்சுங்க. இப்போதைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா, மறக்காமல் உங்கள் கோடு வந்த பின்னாடி இது அண்டர் ரிவ்யூ போயிருக்கு, இப்போதைக்கு அண்டர் ரிவ்யூவில் இருக்குது, அந்த கோடு வந்த பின்னாடி தான் வெரிஃபை ஆகும், சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோம் என்ன, போஸ்ட்ஸ்னால் எப்படி போடுறது, இன்ஃபோ எப்படி வர்றது, இன்சைட்ஸ் எப்படி பார்க்குறது, ரிவ்யூஸ் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணி உங்கள் கஸ்டமர் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஏதாவது குவஸ்டின்ஸ் இருந்தால், டவுட்ஸ் இருந்தால். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவோம், அந்த இஷ்யூஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம், சரிங்களா? தேங்க்யூ.